இயக்குனர் நெல்சன் நயன்தாரா அவங்களுடைய கோலமாவ் கோகிலா டாக்டர் உள்ளிட்ட படங்களை இயக்கியதன் மூலம் ரசல் மத்தியில பிரபலமாகிட்டாரு. அதோடு டாக்டர் படத்திற்காக நெல்சன் நடித்திருந்த சாங் ப்ரோமோ ரசல ரொம்பவே வெகுவாகவும் கவர்ந்தது. நடிகர்கள் ரேஞ்சுக்கு ஃபேன்ஸ் சேர்த்த இயக்குநர்களுடைய பட்டியல நெல்சனும் இடம் பிடிச்சிட்டாரு. இவர் தற்போது பீஸ் படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல இருந்து சமீபத்துல அரபிக் குத்து, ஜாலியோ ஜிம்கானா ரெண்டு பாடல்களை ரசல வெகுவாகவும் கவர்ந்தது. இதுல அரபிக் குத்து பாடலுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரோமோ செம்ம ஹிட் அடித்தது. இதுல அனிருத் சிவகார்த்திகேயன் நெல்சன் மூவருமே அடித்த லூட்டி பெரிதாக கவரப்பட்டது. அதுக்கப்புறம் வெளியான அரபிக் குத்து 30 நாட்கள்ல 200 மில்லியன் பார்வைகளை கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனையும் படைச்சது. இந்த பாட்டிற்கு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வரிகளை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வெளியான ஜாலியோ ஜிம்கானா பாடலுக்கு இரு ப்ரோமோக்களும் வெளியிடப்பட்டது. இந்த ப்ரோமோல விஜய் சார் இடம்பெற்று ரசல ரொம்பவே குஷிப்படுத்தினார். அதோடு விஜய் சார் இந்த பாடலை தன்னுடைய சொந்த குரலும் பாடியிருக்காரு. ஆனாலுமே அரபிக் குத்து அளவிற்கு இந்த பாடல் ஹிட் கொடுக்கல அப்படின்னு சொல்லணும். வர April 13 பீஸ் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதால இந்த படத்துல இருந்து விரைவில் அப்டேட் வெளியாகும் அப்படின்னு ரசல ரொம்பவே ஆவலுடன் இருந்தாங்க. ஆனா நெல்சனுடைய அப்டேட்டுகள் படப்பிடிப்பு தள புகைப்படங்களுடன் நின்றுச்சு. ரத்த கரையுடன் விஜய் சார் இருக்கும் புகைப்படங்கள், துப்பாக்கி தாங்கி விஜய் சார் இருக்கும் புகைப்படங்கள் அப்படின்னு புகைப்படங்களை மட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. சோ பீஸ் படத்துடைய ட்ரைலர் வெளியிட வேண்டும் அப்படின்னு ரசரல் கோரிக்கை விடுத்தாங்க. அதோடு நெல்சனுடைய ட்விட்களிலும் பதிவிடப்பட்ட அப்டேட் மெசேஜ்கள் புகைப்படத்துடன் நின்று விடுவதால மிகுந்த வருத்தத்திலும் இருந்தாங்க. இந்த நிலையில பீஸ் படத்திலிருந்து ட்ரைலர் வெளியாவதாக நெல்சன் அறிவித்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாலை 6 மணிக்கு இந்த படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அதனால தளபதி ரசரல் வேற லெவல்ல செலிபிரேஷன்களையும் ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் படக்குழு ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்றை செஞ்சிருக்காங்க. அதாவது பீஸ் படத்துடைய ட்ரெய்லர் பிரீமியர் லார்ஜ் ஃபார்மட்ல வந்து ரிலீஸ் ஆகிருக்காம். இந்தியாவில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெய்லர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல ரிலீஸ் பண்றது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்த ட்ரெய்லரை பார்க்க பல திரையரங்குகளுக்கு ரசரலும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ திரையரங்குகள்ல இந்த ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ அதனால திரையரங்குகள்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு படையெடுத்துட்டாங்களாம். சோ அது மட்டும் இல்லாம பல திரையரங்குகள்ல பீஸ் ட்ரெய்லரை வேற லெவல்ல செலிபிரேஷனும் பண்ணிருக்காங்க. அங்கு எடுக்கப்பட்ட வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா பீஸ் படத்துடைய ட்ரெய்லர் தற்போது வெளியாகி சோஷியல் மீடியாவே கலக்கிட்டு வருது. காலையில இருந்தே பீஸ் விஜய் பீஸ் ட்ரெய்லர் அப்படிங்கற இந்த ஹேஷ்டேக் தான் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல இல்ல உலக அளவுல டாப் ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சது. சோ தற்போது இந்த ட்ரெய்லர் வெளியாகி ஒரு நிமிடத்திலே பலவிதமான சாதனைகளை முறியடிச்சிருக்கான். சோ அதனுடைய பட்டியலையும் வெளியிட்டு ரசல் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் வராங்க. சோ இதன் பிறகு இந்த ட்ரெய்லர் எந்தெந்த சாதனைகள் எல்லாம் முறியடிக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் ஓகே, பீஸ் ட்ரெய்லர் யாரெல்லாம் பாத்தீங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி விஜய் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய விஜய் 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.